சங்கர் மகள் அதிதி அறிமுகமாகவும் பெருமன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல். கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் விருமன் இந்த படத்தை கொம்மன் படத்தை இயக்கிய முத்தையா இயக்கிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தின் மூலம் சங்கரின் மகள் அதிதி கதாநாயகியாக அறிமுகமாக இருக்காங்க. இந்த படத்தை சூர்யாவின் டோடி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் தயாரித்துக்கிச்சிருக்காரு. இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் கார்த்தி மற்றும் முத்தையா கூட்டணியில் உருவான கொம்மன் திரைப்படம் கார்த்திக்கு பெரிய அளவில் வெற்றியை பெற்றுக் கொடுத்ததால் இந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறும் என கூறிக்கிச்சிருக்காங்க. படக்குழுவினர் தற்போது தேனி மாவட்டத்திற்கு சென்று படப்பிடிப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படக்குழுவினர் சென்னை திரும்பிய தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கு காரணம் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துட்டு இருக்காரு. ஆனால் பிரகாஷ் ராஜ் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருவதால் தற்போது கால் ஷீட் கொடுக்க முடியாமல் இருக்காரு. ஆனால் படக்குழுவினர் பிரகாஷ் ராஜ் தான் இந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக இருப்பார் என்பதற்காக பிரகாஷ் ராஜ் வந்ததும் படப்பிடிப்பை நடத்தி கொள்ளலாம் என திட்டமிட்டு தற்போது படக்குழுவினர் சென்னை சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தீபாவளி நெருங்குவதால் கண்டிப்பாக ஒரு 15 நாட்கள் படப்பிடிப்பை நடத்த முடியாது என கூறியிருந்தனர். தற்போது பிரகாஷ் ராஜ் படப்பிடிப்பு தள்ளி போனதால் சூர்யா மற்றும் கார்த்தி குழப்பத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பிரகாஷ் ராஜை தூக்கிட்டு வேற ஒரு நடிகரை போட்டாலும் சூர்யா கார்த்தி மற்றும் பிரகாஷ் ராஜ் மூவருக்கும் இருக்கும் நட்புக்குள் விரிசல் ஏற்படும் என்பதால் சூர்யா தயாரிப்பு செலவு அதிகமானாலும் பரவாயில்லை விடுங்கள் என கூறி வருவதாக தெரிவித்திருக்காரு. ஹிந்தியிலும் வரவேற்பை பெறப்போகும் விஜய் சேதுபதியின் தரமான படம். தமிழ் சினிமாவில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி மாபெரும் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் 96. இதுவரை வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்தது மட்டுமில்லாமல் ரசிகர்களின் பள்ளி பருவ காதலை நினைவூட்டிவிட்டது. இவ்வாறு இந்த திரைப்படம் வெளிவந்ததன் பிறகாக பல்வேறு ரசிகர்களும் தன்னுடைய முதல் பள்ளி பருவ காதலியை நினைவூட்டியது. இவ்வாறு வெளிவந்த இந்த படத்தில் கதாநாயகனாக நடிகர் விஜய் சேதுபதி நடித்தது மட்டுமில்லாமல் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தாங்க. இவ்வாறு தமிழில் வெளியாகிய திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது தொடர்ந்து தற்போது தெலுங்கில் ஜானு என்ற பெயரில் வெளியாகியிருந்தது. ஆனால் இந்த ரீமேக்கில் கதாநாயகனாக சர்வானந்த் மற்றும் கதாநாயகியாக சமந்தா நடித்திருந்தார். மேலும் தற்போது இந்த திரைப்படமானது தெலுங்கிலும் நல்ல வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து ஹிந்தியில் ரீமேக் செய்ய போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் அஜய் கபூர் நடிக்கிருப்பதாகவும் மற்ற கதாபாத்திரத்திற்காக நாயகிகளை தேடிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு தேர்வு செய்ததன் பிறகு திரைப்படத்தின் படப்பிடிப்பு மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் கூறப்படுது. இந்த படமானது ஹிந்தி ரசிகர்களுக்கு ஏற்றவாறு திரைப்படத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்ய போவதாக மேலும் இத்திரைப்படத்திற்கு பாடல்கள் கூட மிக சிறப்பாக ஆக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இவ்வாறு லீக்கான செய்தியை பார்த்து நம்ம விஜய் சேதுபதி நடித்த படத்திற்கு இவ்வளவு மார்க்கெட்டா என ஆச்சரியத்தில் இருக்காங்க ரசிகர்கள். தனபாசி 67 படம் வெற்றி மாறன் தான் வெளிப்படையாக சொன்ன ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவில் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பிரபலமாக இருந்து வருபவர் தான் தளபதி விஜய். இவரது திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் சினிமாவில் தொட முடியாத உச்சத்தை எட்டியிருக்காரு. மேலும் இவர் நடிப்பில் தற்போது பீஸ்ட் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் புத்தாண்டு அன்று வெளியாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் முதன் முதலாக தெலுங்கு சினிமா பக்கம் அடியெடுத்து வைக்கிறாரு. விஜய் தனது 66வது திரைப்படத்தை தெலுங்கு இயக்குநரான வம்சி என்பவர் இயக்க இருக்காரு. திரைப்படத்தை பிரம்மாண்டமான பொருட்களவில் ராஜா என்பவர் தயாரிக்க இருக்காரு. இப்படி இருக்கிற நிலையில் ஒரு சூப்பர் செய்தி ஒன்று விஜய் பற்றி வெளியாக இருக்கு. திரையுலகில் பெரிதாக எதிர்பார்க்கப்படும் கூட்டணி விஜய் வெற்றிமாறன் கூட்டணி தான். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருப்பவர் வெற்றிமாறன் என்னதான் நகர்ப்புற கதைகளை மையமாக கொண்டு பல படங்கள் வெளியானாலும் கிராம கதை அம்சம் உள்ள படங்களை இயக்குவது ஒரு சில இயக்குநர்கள் தான். அப்படி கிராமம் ஆக்ஷன் கதைகளை மையமாக வைத்து படங்கள் இயக்கி வெற்றி கண்டவர் வரிசையில் வெற்றிமாறனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம், விசாரணை மற்றும் வடசென்னை போன்ற அனைத்து படங்களுமே பெரிய அளவில் வரவேற்பு பெற்றன. அது மட்டுமில்லாமல் இந்த படங்களின் வெற்றி மூலம் சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு சென்றார் வெற்றிமாறன். தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் சமீபத்தில் ரசிகர்களுக்கு பதில் அளித்தார். அப்பொழுது அவர் விஜய் மற்றும் வெற்றிமாறன் திரைப்படம் குறித்து பேசியிருந்தார். அதில் வெற்றிமாறன் விஜய் இருவரும் ஒன்றாக பணிபுரிய இருக்கிறார்கள். அதற்கான நேரம் சரியாக அமையவில்லை. அவர்கள் இருவரும் அடுத்த வருடத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படமாக இருக்கும் என அவர் கூறினார். இதனால் தளபதி ரசிகர்கள் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் கதை குறித்து தற்போது ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அதாவது ஷூஸ் ஆஃப் த டெத் என்ற நாவலை தழுவி இந்த படம் உருவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. அதாவது ஒரு விவசாயி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ள அவருடைய மனைவி நஷ்ட ஈடு கேட்டு போராட அரசு அலுவலகர்கள் அவரது கோரிக்கையை தொடர்ந்து நிராகரிக்கின்றனர். இதனால் இறந்து போன விவசாயியின் தம்பி எதிர்த்து நீதி பெறுகிறார். இதுதான் இந்த படத்தின் கதை என கூறப்படுகிறது. விவசாயத்தை மையமாக கொண்டு உருவாகும் படம் என்பதால் இந்த படம் மீது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.